ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஸ்கோத் அல்வா. ஸோ இது தேங்காய்பால் அல்வா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மஸ்கோத் அல்வா. ஸோ இது கடையில் கிடைக்கிற அதே டேஸ்டில் வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நான் இங்கே ஒரு கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஸோ மைதா மாவை உப்பு எதுவும் சேர்த்துக்காமல் தேவையான அளவு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிறது மாதிரி பிசைஞ்சு அதில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதுலேருந்து பாலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக கட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுறணும். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து நம்ம மைதா மாவில் இருந்து பால் எடுக்கணும். ஸோ அந்த பால் எடுக்கும்போது இந்த கையில் வந்து ஒரு மாதிரி திரண்டு வரும் இந்த மைதா மாவு, அது பார்க்குறதுக்கு நம்ம கொழுப்பு மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை, லாஸ்ட்டு டிஸ்கார்ட் பண்ணிடலாம். நமக்கு தேவை வந்து இதோட பால் தான். ஸோ பாலை நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன். ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் தான் நான் இந்த பாலை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி திரண்டு வருது தெரியுமா, இதுதான் நமக்கு தேவையில்லை. ஸோ பாலை எடுத்தாச்சு, கிட்டத்தட்ட ஓரளவு எடுத்தாச்சு பால். ஸோ இனி என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். நான் இங்கே வந்து ரெண்டு வாட்டி இதை ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய லிக்விட் வந்து நல்லா கிளியராக வரும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி கூட ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே வச்சிடலாம். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு பால். இனி வந்து ஒரு வாட்டி கூட நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் பண்ணதை ஒரு வாட்டி கூட விட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிக்விடை வந்து அப்படியே விட்டுடலாம், வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இந்த அல்வா பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த தண்ணி தனியாக மேலே வந்து அதுக்கு கீழே வந்து நம்ம மைதாவோட பால் தங்கி நிற்கும். ஸோ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே இந்த மைதாவோட பால் கீழே அண்ட் தண்ணி மேலே தனியாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம தேவையில்லை, தண்ணியாக கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அதுக்கு கீழே தங்கி இருக்கக்கூடிய மைதாவோட பால் வச்சு தான் நம்ம இந்த இன்றைக்கி இந்த அல்வாவை பண்ண போகிறோம். ஸோ இது மைதாவில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, கோதுமை மாவில் கூட பண்ணலாம். ஸோ இந்த மேலே வந்து அந்த தண்ணியை வந்து தனியாக மாற்றிட்டு அந்த கீழே உள்ள அந்த மைதாவோட பால் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம அல்வாக்கு எடுக்க போகிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். ஸோ தேங்காய் பால் வச்சு தான் இதை பண்ணுவோம். ஸோ தேங்காய் பால் அல்வான்னு கூட இது சொல்லுவாங்க, ஏன்னா அதில் வந்து தேங்காய் பால் நிறைய ஜாஸ்தியாக சேரும். ஸோ இங்கே நான் 4 கிலோ அல்வாக்காக தான் இவ்வளோ தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணுறதுக்காக நான் ரேஷியோ லாஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ இவ்வளோ தேங்காய் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் கிரைண்ட் பண்ணி தேங்காய் பால் எடுக்க போகிறேன். ஸோ கம்மியான அளவில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பிளெண்டரில் கூட பிளெண்ட் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த தேங்காவை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 4 கிலோ அல்வா பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 15 தேங்காய் கிட்ட தேவைப்படுது. ஸோ 15 தேங்காய் இங்கே எடுத்துருக்குறேன். ஸோ நம்ம நார்மலாக பண்ணும்போது இவ்வளோ தேங்காய்லாம் தேவைப்படாது. நான் வால்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறதுனால தான் இவ்வளோ எடுத்துக்கிறேன். ஸோ தேங்காய் வந்து நல்லா அரைச்சாச்சு. இனி இதுலேருந்து தேங்காய் பால் எடுக்கணும். ஸோ தேங்காய் பால் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். அப்போது இந்த ஸ்ட்ரெயின் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயினரில் விட்டு ஈஸியாக எடுத்துடலாம். இதே ரொம்ப நிறைய ஜாஸ்தியாக தேங்காய் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸி மெத்தட் எதுனா துணியில் வந்து தேங்காவை போட்டுட்டு அதை பிழிஞ்சு எடுக்கிறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ நாங்கள் வந்து துணியில் போட்டு தான் பண்ணோம், அந்த தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி 4 கிலோ அல்வாக்காக நான் வந்து ட்ரெடிஷ்னலாக அல்வா பண்ணுற அந்த பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அடியில் வந்து பிடிச்சிக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு வெசல் எடுத்திருக்கிறேன். ஸோ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இனி இந்த பாத்திரம் வந்து நல்லா சூடானதுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மைதாவோட பாலை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம 1 பங்கு மைதாவோட பாலை ஆட் பண்ணோம்னா 1.5 பங்கு தேங்காவோட பாலை ஆட் பண்ணிக்கணும். ஸோ தேங்காய் பால் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 2 பங்கு ஆட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே 1.5 பங்கு தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இனி தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா
நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் சுகர் 2 கிலோ இங்கே எடுத்துருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா சர்க்கரை பாகு வந்து இதில் ஆட் பண்ணுவேன். ஸோ சர்க்கரை பாகு சப்போஸ் ஆட் பண்ணலை அப்படின்னா 3 கிலோ சுகர் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரமாக கை எடுக்கவே கூடாது. கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் திக்காயிரும். ஸோ கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆனதுமே வந்து சர்க்கரை பாகு வந்து 1/2 கிலோ சர்க்கரை வந்து உருக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ அதை விட்டுட்டு அது ப்ரௌன் கலரை கொடுக்கும் இந்த அல்வாவுக்கு. ஸோ இது வந்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த அல்வா பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆச்சு. ஸோ ரொம்ப டைம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆனாலும் நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இது கிளறிக்கிட்டே இருக்கும்போது சப்போஸ் அது அடியில் பிடிக்கிறது மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இடையில ஒகேஷ்னலாக நம்ம தேங்காய் எண்ணெய் அப்பப்போ விட்டுட்டோம்னா அது வந்து அவ்வளவா அது வந்து கீழே பிடிக்காது. ஸோ அதுக்காக நம்ம இடையில தேங்காய் எண்ணெய் விடலாம். ஸோ இதோட லாஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அல்வா வந்து அந்த பாத்திரத்தில் இருந்து சுருண்டு வரும். ஸோ அதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம மஸ்கோத் அல்வா ரெடி ஆயிடுச்சு. அது வந்து பேனில் ஒட்டாமல் அது சுருண்டு வருது தெரியுமா, அதுதான் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ். வீட்டில் இது கொஞ்சமாக பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப் மைதாவோட பாலுக்கு 2 கப் தேங்காய் பால், 1 கப் சுகர், இதுதான் இதோட ரேஷியோ. ஸோ நீங்கள் வேணும்னா கேஷ்யூநட் கூட இதில் போடலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் வந்து நெய்யை தடவி ரெடி பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இனி இதில் வந்து நம்ம ரெடியான மஸ்கோத் அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் இதுலேருந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கூல் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்டில் தான் இருந்துச்சு. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. ஸோ ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம தேங்காய் பால் அல்வா வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.